இயக்குனர் கவிதா இயக்கத்தில் மார்டினி ஃபோக்ஸ் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஆதார. இதில் இயக்குனர் மிஷ்கின், ஒய் ஜி மகேந்திரன், அஜித் விக்னேஷ், பூஜா மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஆதாரம் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, அதாவது திரும்பி திரும்பி தமிழ் சினிமாலே இல்லை இந்திய சினிமாவில் திரும்பி திரும்பி சொல்ல வர்றது வந்து காப்பி 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 அப்படின்னு அடிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக நிறையா இப்போ என் மேலே பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது, நான் நந்தலாலாவை காப்பி அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. செவன் சாமுராய் அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஷோலே படம் வந்துச்சு, சிபி படம் பண்ணார். ஒரு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனில் இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து சுயமான கற்பனை அப்படின்றது வந்து அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. வைன் ஒன்று தான், பாட்டில் தான் நாங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக ஆதாரம் ஒன்று தான், இப்போ படத்தினுடைய பேர் மாதிரி ஆதாரம் ஒன்று தான், அதில் மாற்றிக்கிட்டே இருக்கோம். அதில் தான் ஒரு கலைஞன் வேறுபட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் எல்லா காலகட்டத்திலையும் மொத்தமே ஆறு கதைகள் தான், தந்தையை பற்றியும் தாயை பற்றியும் தங்கையை பற்றியும் தம்பியை பற்றியும் தாத்தா பாட்டியை பற்றியும் மகள்களை பற்றியும் நண்பர்களை பற்றியும், இதுதான் கதை. இந்த மனிதர்கள், இந்த மனிதர்கள் எப்படி வந்து கெட்டவர்களாக மாறுகிறார்கள், நல்லவர்களாக மாறுகிறார்கள், எப்படி எப்படி இந்த போராட்டம் நடக்கிறது அப்படின்றதான் கதை. ஸோ மொத்தமே அதான் ஜார்ஜஸ் பவுல்டின்னு ஒருத்தர் அவர் ரைட்டர் சொல்கிறார், மொத்தமே தாழ்வார் ஒன்லி 36 பிளாட்ஸ்ன்றார். அந்த 36 6636. ஸோ 6 பிளாட்ஸ் தான் இருக்குது, அதை திருப்பி திருப்பி நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணோம். அப்படின்னா வந்து நம்ம நெகட்டிவாக ஃபீல் பண்ணணும், அப்போ அதுக்கு மேலே இல்லையா அப்படின்னு இல்லை, எல்லாமே அதுதான். எல்லா கதைகளும் எல்லா ரிலீஜனும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஜோசப் கேம்பல் திரும்பியும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ படம் முடிச்சிட்டேன், எழுத போகிறதுக்காக ஜோசப் கேம்பல் படிக்கிறேன். ஜோசப் கேம்பல் படிக்கும்போது திரும்பி அதுதான் சொல்கிறார், என்னென்னா வந்து மித்து எதுக்காக எழுதப்படுகிறது, எதுக்கு ஒரு ராமாயணம் எழுதப்படுகிறது, எதுக்காக வந்து ஒரு மகாபாரதம் எழுதப்படுகிறது அப்படின்னா, இன்றைக்கி என் அஸ்டன்ஸோட எனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து மித்தாலஜிக்கல் நம்மளை பின்னாடி திறந்துக்கிட்டே வருது. ஏதோ ஒரு வகையில் ராமாயணமும் மகாபாரதமும் திரும்பி திரும்பி நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பைபிள் கதைகள் நம்மளுக்கு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இதை மக்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ஒரு கலைஞனுடைய வேலை.